ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரிஞ்சா நீங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் நம்ம ஃப்ரெண்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்ம வீட்டுல வர அந்த இபி சப்ளைல வந்து நம்ம 200 வாட்ஸ் எல்இடி அந்த ஃபோக்கஸ் லைட்னு சொல்லலாம், 200 வாட்ஸ் ஃபோக்கஸ் லைட் வந்து நம்ம எத்தனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம ப்ராப்பரா நம்ம சேஃபா வந்து எத்தனை லைட் வந்து நம்ம இபியில இருந்து வர்ற அந்த கரண்ட்ல, அதாவது பவர்ல நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் ஒன்று தெரிஞ்சிருக்கணும் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நம்ம இந்தியாவோட சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ்ல வந்து ரேட்டடா பாத்துட்டீங்கன்னா 32 ஆம்ப்ஸ் வந்து மேக்சிமமா கொடுப்பாங்க. இப்ப மேக்சிமம் 32 ஆம்ப்ஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க உங்க ஃபியூஸ் கேரியரோ இல்லைன்னா மெயின் சுவிட்ச்லயே பார்த்தாலே தெரியும், சிங்கிள் ஃபேஸுக்காக 32 ஆம்ப்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம 32 ஆம்ப்ஸ் வரைக்கும் யூஸ் பண்றது ரொம்பவே சேஃப் கிடையாது. 32 போட்டிருந்தா நம்ம வந்து ஒரு 25-28 அந்த வரைக்கும் யூஸ் பண்ணலாம். எப்பவுமே நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் நீங்க பாத்துட்டீங்கன்னா, இப்போ 10 கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம 10 யூஸ் பண்ணக்கூடாது, அதுல ஒரு 7 யூஸ் பண்றது சேஃபா இருக்கும். அந்த மாதிரி தான் இங்க வந்து 32 கொடுத்திருந்தா நீங்க வந்து 28 வரைக்கும் யூஸ் பண்ணலாம், 28 ஆம்ப்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், சேஃபா இருக்கும். அதுக்கு மேல யூஸ் பண்றது சேஃப் கிடையாது. ஒருவேளை அது ஒர்க் ஆகும், ஆனா அது எல்லா டைமும் ஒர்க் ஆகுமா, சேஃபா ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஓகே, நம்ம இப்ப கரண்ட் பாத்துட்டீங்கன்னா நம்ம அந்த ஆம்ப்ஸ்ல குறிப்பிடுவாங்க, அதுல வந்து 32 ஆம்ப்ஸ் சிங்கிள் ஃபேஸ். அதே மாதிரி வோல்டேஜ் பாத்துட்டீங்கன்னா நமக்கு ரேட்டடா வந்து 230 தான் நமக்கு வந்து ரேட்டடு நமக்கு வந்து வோல்டேஜ். இப்ப பாத்துட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் பவருக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த கரண்டையும் வோல்டேஜையும் நம்ம வந்து பெருக்கினா போதும் நமக்கு வந்து அந்த பவரோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். இதுல வச்சு நம்ம வந்து ஈஸியா கால்குலேஷன் பண்ணிக்கலாம், எத்தனை வாட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியா வந்து கணக்கிட்டுக்கலாம். ஓகே, இப்ப நீங்க பாத்துட்டீங்கன்னா 230 அதே மாதிரி 32 நீங்க வந்து மல்டிப்ளை பண்ண, அதாவது நீங்க பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 7000 something ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்ப நீங்க 7000 வாட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நீங்க ஒரு சிங்கிள் ஃபேஸ் வீட்டுக்கு வந்து வர்ற அந்த இபில இருந்து வர்ற நம்ம ப்ராப்பரா வர அந்த சப்ளையோட அந்த பவரோட ரேட்டிங் வந்து 7000 வாட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சேஃபா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நம்ம வந்து 6000 வாட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே சேஃபா இருக்கும். 7000 நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு யூஸ் பண்ணா ஒருவேளை அது வந்து சேஃப் இல்லாம கூட இருக்கலாம். சம்டைம் உங்க சர்வீஸ் ஒயர் வந்து பேன் ஆகலாம், இல்லைனா ஃபியூஸ் போகலாம், இல்லைனா உங்க மெயின் சுவிட்ச்ல வந்து ப்ராப்ளம் வரலாம், இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும். இதனால நீங்க வந்து 6000 வரை யூஸ் பண்றது வந்து சேஃப்டியா இருக்கும். இப்ப நம்ம ஃப்ரெண்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீங்க வந்து நமக்கு வந்து அந்த எல்இடி ஃபோக்கஸ் லைட் 200 வாட்ஸ் ஃபோக்கஸ் லைட் வந்து எத்தனை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுல வந்து சின்னதா நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு பார்ப்போம். இப்ப வந்து 10 லைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 லைட்டுக்கு வந்து நமக்கு எவ்வளவு வாட்ஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 2000 வாட்ஸ் ஆகுது. 200 வாட்ஸ் ஃபோக்கஸ் லைட் நம்ம 10 யூஸ் பண்ணா 2000 வாட்ஸ். இப்போ அதே நேரத்துல அப்ப நீங்க வந்து 30 லைட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6000 வாட்ஸ் வருது. நீங்க 30 லைட் வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம், வீட்டுல வந்து மத்தபடியான எந்த லோடுமே யூஸ் பண்ணாம, அதாவது வீட்டுல வேற ரூம்ல உள்ள எந்த லைட்டிங்கோ அல்லது உங்க ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் கிரைண்டர் இந்த மாதிரியான எந்த விதமான எக்யூப்மெண்ட் நீங்க யூஸ் பண்ணாம நீங்க தாராளம் 30 லைட் யூஸ் பண்ணலாம். வெறும் நீங்க வந்து எல்இடி ஃபோக்கஸ் லைட் மட்டும் வீட்டுல உள்ள கரண்ட் வச்சு யூஸ் பண்றீங்கன்னா நீங்க வந்து தாராளமா 30 லைட் யூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம கண்டிப்பா வீட்டுல மத்த லைட்டிங்ஸே நம்ம யூஸ் பண்ணுவோம். நைட் ஆகிடுச்சுனாலே ரூம்ஸ்ல அதே மாதிரி லிவிங் ஏரியால எல்லாத்துலயும் வந்து நம்ம மத்த லைட்டோடலாம் யூஸ் பண்ணுவோம். இப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த ஃபோக்கஸ் லைட்டையும் நம்ம பண்ணும்போது நீங்க வந்து சேஃபா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு 20-25 பண்ணலாம். ஆனா அந்த 25 வந்து மத்த லோடுகளை நீங்க கம்மி பண்ணிக்கிட்டு நீங்க வந்து 25 வரைக்கும் நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம், இது சேஃபா இருக்கும். இதே மாதிரி நீங்க பாத்துட்டீங்கன்னா 3-phase சப்ளை, உங்க வீட்டுல வந்து 3-phase சப்ளையா இருந்தா நீங்க இதுல வந்து 3 மடங்கு அதிகமா யூஸ் பண்ணிடலாம், இன்னும் 2 மடங்கு ஆட் பண்ணிடலாம். இப்ப வந்து 25 சொன்னது, நீங்க 75 வரைக்கும் போவாண்டா நீங்க நம்ம சேஃபா யூஸ் பண்ணணும்னா ஒரு 60 லைட் யூஸ் பண்ணலாம். 60-200 வாட்ஸ் எல்இடி நீங்க வந்து 3-phase சப்ளை உங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்ப அந்த விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எந்த விதமான லோடுனாலும் இந்த மாதிரி நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து எல்இடி ஃபோக்கஸ் லைட்டு மட்டும் கிடையாது, அதுல வந்து 200 வாட்ஸ் சொன்னதுனால அந்த இது நமக்கு வந்து ஈஸியா வந்து கால்குலேஷன் பண்ண முடிஞ்சு. இப்ப 10 நாளுக்கு பாத்துட்டீங்கன்னா 2000, 20 நாளுக்கு பாத்தீங்கன்னா 4000, 30 நாளுக்கு 6000 வாட்ஸ் ஆச்சு. நமக்கு வந்து வீட்டுக்கு நார்மலா 7000 something வாட்ஸ் வந்து நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம 7000 போகல, 6000 வந்து சேஃப் லோடா இருக்கும், நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டவுட் கேட்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் இப்போ ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும். மற்றவங்களுக்கும் ஒருவேளை இந்த டவுட் நிறைய நாள் இருந்திருக்கலாம், அதையும் வந்து உங்களுக்கு இப்போ வந்து மேக்ஸிமம் அந்த டவுட்டும் வந்து இப்போ கிளாரிஃபை ஆயிருக்கும் நம்புறேன்.
அதே மாதிரி இப்ப வந்து இது எல்இடி லைட்டுக்கு மட்டும் இல்ல, எந்த விதமான லோடுக்கும் நீங்க வந்து இதே மாதிரி கால்குலேஷன் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நிச்சயமா உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.